நம்ம ஸ்டிச்சிங் கிளாஸ்ல மிடி டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அளவுகள் எடுத்துர்க்கேன். லெந்த் வந்து டாப்புக்கு 22 இன்ச் எடுத்துர்க்கேன். விட்த் வந்து 34 இன்ச், ஷோல்டர் வந்து 13, கையோட இறக்கம் வந்து 5 இன்ச் எடுத்துர்க்கேன். கையோட விட்த் வந்து 13 இன்ச் எடுத்துருக்கேன். இப்போ லென்த் கூட நான் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 23.5 இன்ச் எடுக்கணும். விட்த் வந்து நம்ம 4 பிரிச்சிருக்கேன். 34 வந்து 4 பிரிச்சா 8.5 இன்ச், 8.5 கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் தைக்கிறதுக்கு. அப்போ மொத்தம் நம்மளுக்கு ஒன் சைடு 10 இன்ச் எடுக்கணும். ஷோல்டரை வந்து 2 பிரிச்சுக்கணும். 13 இன்ச்சை வந்து 2 பிரிச்சா 6.5 இன்ச் வரும். அது கூட ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 7 இன்ச். அப்புறம் வந்து கை, கையோட லென்த் வந்து நம்மளுக்கு 5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 6.5 இன்ச் எடுத்துக்கணும். கையோட விட்த் வந்து 13 இன்ச்சு, அதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். 6.5 இன்ச்சு, அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணி 7.5 இன்ச் எடுத்துக்கணும். டாப்புக்கு நம்ம ஒரு பாகமாக கட் பண்ணுற பீஸோட அளவு. இதில் வந்து நம்ம அளவு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 23.5 இன்ச்சு, விட்த்து வந்து 10 இன்ச்சு. அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 6.5 ப்ளஸ் 6 இன்ச்சு 7 இன்ச்சு, 7 இன்ச்சு இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு அதுக்குள்ளே நம்ம கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறோம். கழுத்தோட அகலம் வந்து நான் 2.75 எடுத்துக்கிறேன். அப்போ இதோட பேலன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஷோல்டர் அளவு வரும். அது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். நெக்கு, நெக்கோட லென்த்து வந்து நான் 5.5 எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நெக் மார்க் பண்ணணும். நெக்கு, நெக்கோ கைக்குழி ஆம்ஃபோல் அளவு, ஆம்ஃபோல் அளவு வந்து நான் வந்து ஒரு 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு எல் ஷேப் கொடுத்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருணும். பேக் சைடு கட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு இந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு இந்த ஃப்ரெண்டு மார்க் பண்ணதை விட 1/2 இன்ச்சு ஏற்றிட்டு இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து மீதி வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து செஸ்டோட அளவு நம்ம 10 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா. வித்து இந்த இந்த டாப்போட சென்ட்ரு பாகத்தில் வந்து 1 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அதாவது செஸ்ட்டுக்கிட்ட 10 இருந்துச்சுன்னா இந்த ஷேப்பு வர இடத்துக்கு 9 இன்ச்சு வர மாதிரி 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். வந்துட்டு அதிலிருந்து இங்கே கொண்டு வந்து 9 இன்ச்சு கொண்டு வந்து மறுபடியும் அதே 10 இன்ச்சுக்கு கொண்டு போகிறோம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வளைவாக பெண்ட் பண்ணி விட்டுருணும். 1/2 இன்ச்சு இங்கே வந்து நெக்குக்கு 2.75 இன்ச் அளவு நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா. அப்போ இந்த பாகம் வந்து நம்மளுக்கு 4.25 இன்ச் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஷோல்டர் வந்து 7 இன்ச் வரும். இப்போ வந்து கையுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கையோட லென்த்து வந்து 6.5 இன்ச்சு, அகலம் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன் நான். கீழே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு லைன் போட்டிருக்கேன். இதிலிருந்து ஒரு கையோட கீழே அளவு வந்து நம்ம 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 7.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிடணும். இங்கேருந்து இங்கேக்கு வந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். வந்துட்டு இந்த 6.5 இன்ச்சிலேருந்து இப்போ 3.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கையோட அகலம் 7.5 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 7.5 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். பேக் சைடு கட் பண்ணும்போது இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஏற்றி இங்கேயும் இங்கேயும் சமமாக இருக்கணும். இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஏற்றி கட் பண்ணிடுறேன். வந்து துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1/10 எடுத்திருக்கேன் துணி, அகலம் வந்து 35.5 இன்ச் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு வந்து 10 இன்ச்சு வரணும். அது மாதிரி நம்ம வைக்கிறோம். இதில் வந்து இப்படி ஒரு நீளமான கோடு இருக்கிறதுனால நான் வந்து இப்படி நீட்டமாக வச்சுக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் வர்ற மாதிரி
பேக்கும் ஃப்ரெண்டும் தனித்தனியாக மடித்து போட்டிருக்கேன். இதோட அகலம் வந்து 10 இன்ச் இருக்கும் ஒன் சைடு. லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். லென்த்து வந்து 23.5 இன்ச் லென்த்து. வந்து 23 இன்ச்சுக்கு நம்ம லென்த்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம், கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் உள்ளதை இனி வந்து ஷோல்ட்ரு வந்து நம்ம 7 இன்ச் எடுக்க சொல்லியிருந்தோம் இல்லையா. ஷோல்ட்ரு 7 இன்ச்சு. இதில் 2¼ இன்ச்சு நெக்குக்கு எடுத்துக்கிறேன். நெக்கோட லென்த்து வந்து 5½ இன்ச்சு. இதில் வந்து நெக்கு வந்து இப்படி ஸ்லோப்பாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஆம்ஃபோல் அளவு வந்து நான் 5½ இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே 5½ இன்ச்சு இந்த லாஸ்ட்லேயும் வர மாதிரி வச்சுட்டு ஒரு எல் ஷேப் கொடுத்துருங்க. வந்து இதுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு பென்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த அகலம் வந்து நான் வந்து இங்கே 10 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாப்போட சென்டரில் இதில் கைக்குழியிலேருந்து கீழே இப்படி வச்சுட்டு இதிலேருந்து இப்படி க்ராஸ் பண்ணிடணும். 10 இன்ச்சிலேருந்து 9 இன்ச்சு வந்து கொண்டு வந்து மறுபடியும் நம்ம 10 இன்ச்சுக்கு கொண்டு போகிறோம். இந்த லாஸ்ட்டில் வரும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கீழேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துட்டு இதை அப்படியே பென்ட் பண்ணி விட்டுருவோம். இவ்வளோ தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கீழேயும் சைடும் நம்ம கட் பண்ணிட்டோம். வந்து நெக்கு ஃப்ரெண்டு நெக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பேக்கு வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பேக் நெக்கு இன்னும் இறக்க வேணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்ஃபோல் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்டு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு 2 பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் பீஸில் வந்து இந்த சென்டரில் மட்டும் 1/2 இன்ச்சு ஏற்றி எட்ஜு வரும்போது கட் பண்ணிக்கணும். வந்து கைக்குள்ள பீஸை கட் பண்ணிடலாம். 2 மடித்து போட்டிருக்கேன். 9 இன்ச்சு வரும் வர மாதிரி எடுத்துட்டு கையோட லென்த்து வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு லென்த்துக்கு 9 இன்ச்சு ஒன் சைடு 9 இன்ச்சு அளவுக்கு நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். இதில் கையோட கீழ் அகலம் வந்து 7½ இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து அதாவது நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து மேலேக்கு ஒரு 3½ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த எட்ஜிலேருந்து இதுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்து அப்புறம் நம்ம இந்த கையோட கரெக்டான அளவு கீழ் அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்து இதை வந்து இப்படி ஒரு க்ராஸ் பண்ணி விட்டுருவோம். இதை வந்து நம்ம மேலே இப்படி மடித்து தைச்சிருவோம். இதை நம்ம அளவு எடுத்துருக்கோம். இனி இது உங்களுக்கு கரெக்டாக வருமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் இந்த ஆம்பல் அளவை வந்து இப்படி வச்சு பார்த்தா போதும். இதுக்கு எக்ஸ்ட்ராவே வருது. எக்ஸ்ட்ரா வந்தால் ஒன்றும்
பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே வந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணி இது வரைக்கும் நாலு பீஸ் ஒன்றா கட் பண்ணிடணும். இங்கேருந்து வந்து ரெண்டு பீஸு, அதாவது ஃப்ரெண்டு பீஸோட ரெண்டு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அது லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிடணும். பேக் பீஸ் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயும் கரெக்டாக இருக்கணும், எண்ட்லேயும் கரெக்டாக இருக்கணும். சென்டரில் மட்டும் அரேஞ்சி ஏற்றி கட் பண்ணி இந்த ஒரு நாட் போட்டுட்ருந்தோம். அதே மாதிரி இங்கே மடித்து தைக்க வேண்டிய இடத்துலையும் ஒரு நாட் போட்டுருந்தோம். இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு அடையாளம் தெரியறதுக்கு வேண்டி நான் இதில் ஒரு ப்ளஸ் மார்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இதை திருப்பி இதுலேயும் ஒரு ப்ளஸ் மார்க் கொடுக்குறேன். இப்போ திருப்பும் போது ரெண்டுக்கும் வந்து அடையாளம் இருக்கும். இனி வந்து கழுத்துக்குள்ளே பீஸை கட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கழுத்து பீஸ்லேருந்து கட் பண்ண பீஸு. இதை வந்து இப்படி ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு இதே அளவுக்கு கட்டிட்டு ஒரு இன்ச்சு அகலம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஹெமிங் பண்ணி விட்ருவோம். இதே மாதிரி பேக் பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து பேக்குக்குள்ளே கழுத்து பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு பீஸில் இந்த இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஓப்பன் கொடுக்குறோம். அப்போ இங்கே வைக்கிறதுக்கு வேண்டி 1.5 இன்ச்சில் வந்துட்டு இந்த கழுத்துக்கு கீழேருந்து இது வரைக்கும் வர மாதிரி ஒரு 18 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சில் 3 இன்ச் அகலத்துலேயும் 18 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 16 இன்ச்சில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸு நெக்கு தைச்சிடலாம். இதை வந்து நான் சைடு ஒரு சைடு மடிச்சு வச்சுருக்கேன். இனி வந்து இதை நெக்கில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். லைட்டை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த க்ளோத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச். இப்போ பேக் பீஸ் அடித்த மாதிரி ரெண்டு பீஸும் நம்ம இந்த எட்ஜு மடித்து தச்சு கழுத்து பீஸில் வச்சு அடித்து எடுத்துடலாம். வந்து இந்த பீஸுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ வந்து ரெண்டு பீஸும் நம்ம அடித்து எடுத்துட்டோம். இனி ஷோல்டர் ரெண்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். நீ வந்து இந்த ஜாயின் பண்ண இது வந்து பேக் சைடில் வர மாதிரி வச்சு இதுக்கு எட்ஜில் இந்த ஒரிஜினல் பீஸுக்கு எட்ஜில் கழுத்து பீஸில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இந்த நெக்கோட கார்னரெல்லாம் வரும்போது கரெக்டாக வந்து அங்கே வரும்போது நீட்டில் இறக்கி திருப்பிடணும். வந்து கழுத்து பீஸை நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இனி வந்து ஃப்ரெண்டு பீஸை சென்டரை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பீஸ் வச்சிடலாம். இந்த 1.5 இன்ச் அளவுக்கு வெட்டின 18 இன்ச் பீஸ்க்கு இதுக்கு வந்து இந்த துணி பார்த்தனால சின்ன ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு
டாப்போட நல்ல பாகம் எடுத்திருக்கேன் மேலே. இதுக்கும் வந்து நல்ல பாகம் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு இங்கே கழுத்து பகுதியிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு அடிக்கிறேன். இது வந்து ஹூக்ஸ் வைக்கிறதுக்குள்ள பீஸு. இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம் அந்த எக்ஸ்ட்ரா வச்ச பீஸ் மேலே. இப்போ வந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த இந்த பீஸை வந்து நம்ம லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து இந்த அப்படியே உள்ளே வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த பீஸ் வந்து வெளியே தெரியாத மாதிரி வச்சு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா இந்த பீஸை வந்து உள்ளே மடித்து வச்சு இது வரைக்கும் கொண்டு வந்து நேராக திருப்பி அடிச்சு. இது வந்து பூக்கு வைக்கிறதுக்குள்ள பீஸு. இதோட எக்ஸ்ட்ரா வந்ததை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து செகண்ட் பீஸை வச்சிடலாம். இது வந்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ண பீஸு. இது வந்து இடது பாகம், இடது பாகம் உள் சைடு நான் வச்சுருக்கேன். இதோட நல்ல பாகம் வச்சுருக்கேன், அதாவது இந்த பீஸோட நல்ல பாகமும் இந்த டாப்போட உள் சைடும் வச்சுருக்கேன். இங்கே மேலே 1 இன்ச்சு தள்ளி வச்சடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். நேராக திருப்பிக்கலாம். இதில் ஒரு 5 ஊக்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இங்கே நம்ம மடிச்சடிச்சிருவோம் இல்லையா அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இவ்வளோ வச்சுட்டு இப்போ 1, 2 இதுக்கு 2க்கும் சென்டரில் 1, 3 இதுக்கு 2க்கும் சென்டரில் 1, 4 இதுக்கு இதுக்கும் சென்டரில் 1, 5 மொத்தப்போ 1, 2, 3, 4, 5 5 ஊக்கு வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி நேர் பாதியாக வச்சு வச்சுட்டு வந்துடலாம். இந்த மார்க் பண்ணுற மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வரைக்கும் பண்ண அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து நீடெல்லாம் நல்லா இறக்கிட்டு திருப்பிடணும். திருப்பிட்டு ஒரு வி ஷேப் வர மாதிரி திருப்பி கொண்டு வந்துடும். இப்போ வந்து இது ஊக்கு மாட்டுறதுக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த அடையாளம் வர இடத்துல கொண்டு வந்துட்டு அந்த வி ஷேப் நம்ம கொடுத்து வந்து ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த எட்ஜ் கரெக்டாக வச்சு இங்கே எப்படியே மடிச்சிருங்க உள்ள ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நெக்கு பீஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி விஷேப் கொடுக்கும். நம்ம 5 ஊக்குக்கும் அந்த விஷேப் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே இந்த அளவுக்கு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஓப்பன் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுவும்
இந்த பீஸும் ஒரே அளவுக்கு வந்திருக்கா மேலே கீழே இருக்கான்னு பார்த்துடணும். கரெக்டாக வந்திருக்கு. இனி வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து இந்த ஒரு இன்ச்சு வர்றதை நான் மடித்து எடுத்து வச்சுருக்கேன். மடித்து ரெண்டு சைடும் அடிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் வர்றதை வந்து ரெண்டு பீஸுக்கு வர மாதிரி வைக்கணும். இப்போ இந்த பீஸ் வச்சு பார்த்தா ப்ளஸ் வந்து இந்த பக்கமாக திரும்பி தான் வரும். இப்போ இந்த கை இல்லை இந்த சைடுக்கு பாருங்கள். ப்ளஸ் இங்கே வரும். இந்த சென்ட்ரு நாட் போட்டது வந்து ஷோல்டர் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு இது இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் அடிச்சிடணும். கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தா எக்ஸஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே எக்ஸஸாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஆம்பல் அளவு இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 5.5 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். 6 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அந்த சென்டர் நோட்டும் ஷோல்டரும் கரெக்ட் அளவுக்கு வந்திருக்கு. 1/2 இன்ச் கரெக்டாக குடிச்சிடணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ அவ்வளோ நீங்கள் குடிச்சிடணும். 1/2 இன்ச் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா அந்த 1/2 இன்ச் ஷோல்டருக்கு தான் நீங்கள் குடிச்சிடணும். பாருங்க, இந்த நாட்டும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஒரே அளவுக்கு வந்திருக்கணும். இதே மாதிரி அடுத்த கையை அடிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னொரு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து பேக் பீஸு. பேக் பீஸை வந்து நான் 2 அடித்து போட்டிருக்கேன். இது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கழுத்து வர்றதுலேயே அந்த இந்த மடக்கு வச்ச இடத்துலருந்து இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சுக்கும் இந்த 14-2.5க்கும் இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை வந்து இந்த கத்திரியை வச்சு இப்படி ஷார்ப் பண்ணி விட்றோம். அப்போ வந்து இதோட அடையாளம் வந்து இதோட இந்த பீஸில் இந்த இங்கேயும் வந்துடும். இங்கே வந்து ரெண்டு சைடிலும் நம்ம சின்னதாக ஒரு கயிறு வைக்க போகிறோம். இங்கேயும் அதுக்கு நம்ம கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், 16 இன்ச்சில் 2 இன்ச் அகலத்தில் 2 பீஸு கட் பண்ணியிருந்தேன். அந்த பீஸ் போயிட்டு இதை வந்து 2 அடித்து எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த எஜ்ஜுக்கிட்ட வரும்போது 1 இன்ச்சு அகலம் வரும்போது நிறுத்திட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு கோணம் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இந்த பேலன்ஸை கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பிடலாம். கம்பி ஏதாவது வச்சுட்டு முன்னாடி அடிச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பீஸும் அடிச்சிருக்கேன். 2 பீஸு வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மார்க்கில் கரெக்டாக அப்படி வர மாதிரி இப்படி வச்சிடணும். இந்த ஜாயிண்ட்டு வந்து கீழே வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நேராக அப்படி மடிச்சுட்டு இந்த கயிறு வச்சதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து அப்படியே இப்படி ஸ்லோப்பாக ஒரு தையல். கயிறில் பட்டிருக்கணும். இதே மாதிரி இந்த பீஸும் அடிச்சிடலாம். இந்த கயிறு மேலே 2-3 தையல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன். வந்து இது
டைக்கி மாதிரி வரும். இது வந்து பின்னாடி சைடு. இது நம்ம சைடு ஜாயின் பண்ணி கைக்கு வந்து அகலம் வந்து நம்ம 13 இன்ச் சொல்லியிருந்தோம். அதோட பாதி வந்து 6.5 இன்ச். நம்ம எடுத்திருந்த அளவு வந்து 7.5 இன்ச். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. சைடு அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இது 1 இன்ச் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பார்த்து இன்னும் ஒரு 1.5 இன்ச் கூட வச்சுக்கல. இப்போ நான் வந்து 1 இன்ச் தான் வைக்கிறேன். 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நான் 1 இன்ச் அளவுக்கு நம்ம கொடுக்குறேன். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணி கீழேயும் மடிச்சு அடிச்சிருக்கேன். கீழே வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்ததை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இங்கே வந்து 5 ஊக்கு வச்சிடலாம். அதே மாதிரி கழுத்து பீஸும் வந்து ஹெமிங் பண்ணி விட்டுருவோம். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி வந்து இப்படி நோட்டு வர மாதிரி அடிச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிவிட்டு கட்டி விட்டால் போதும். எல்லோரும் தைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மீட்டரும் 10 பாயிண்ட்டும் இல்லை ஒரு துணியில் தான் நான் வந்து இந்த டாப்பு தைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 16-17 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.